அருவிகளுக்கும் புறம்பானவைகளை செய்யக்கூடாதுன்னு தந்தை பெரியார் போராடினார். அண்ணல் அம்பேத்கரும் அதான் போராடினார். அரசியல் அமைப்பு சட்டத்தில் அவர் எழுதின புத்தகத்தில், நீங்கள் வந்து கடவுளை வழிபடுற, நீங்கள் வந்து கடவுள் இல்லைன்னு நாங்கள் சொன்னால் எங்கள் மனம் புண்படுதுன்னு சொல்கிறீங்களோ அதே மாதிரி தான் கடவுளை வணங்குற, இல்லாத ஒரு கடவுளை வணங்கும்போது எங்கள் மனமும் புண்படுது, இல்லாத கடவுளுக்காக நீங்கள் அளவு குத்தும்போது எங்கள் மனம் புண்படுது. ஒரு அறிவியல் பூர்வமாக செஞ்சிங்கன்னா அது மனிதனோட முன்னேற்றத்துக்கும் வளர்ச்சிக்கும் உதவும். இதெல்லாம் அறிவியல் பூர்வம் இல்லை. அளவு குத்துறதோ, தீ மிதிக்கிறதோ, அருவா மேலே நிற்கிறதோ, முள்ளு மேலே படுக்கிறதோ, இதெல்லாம் அறிவியல் கிடையாது. இதெல்லாம் நம்மளோட மூடத்தனம், நம்மளுடைய அறியாமை. நம்ம அறியாமல் செஞ்சிகிட்ருக்கோம். முன்னோர்கள் சொன்னதுன்னு சொல்லி, அம்மா அப்பா சொல்கிறாங்கன்னு சொல்லி அறியாமல் செஞ்சிகிட்ருக்கோம். இதிலேருந்து நம்ம விடுபடணும்னா அறிவியல் சம்மந்தமான விஷயங்களை படிக்கணும். அறிவியல் படிக்கிறது மட்டும் இல்லை, ரியல் லைஃப்பில் கடைப்பிடிக்கணும். இதெல்லாம் அறிவியல் ஏற்றுக்குமா? இது வந்து அறிவியலில் அளவு குத்துறதையோ, தீ மிதிக்கிறதையோ, அக்னி சட்டி தூக்கிறதையோ, இல்லை முள்ளு மேலே படுக்கிறதையோ அறிவியல் ஏற்றுக்குமா? ஒரு முள்ளு மேலே, ரெண்டு முள்ளு மேலே படுத்தா குத்திடும், சரக்குன்னு ஏறும். அதே நிறைய முள்ளு மேலே படுத்தா குத்தாது. இது சயின்ஸு. அது மாதிரி ஜல்லி வீடுகளில் நிறைய கொட்டி கிடக்கு பார்த்தீங்களா, அந்த ஜல்லியில் நிறைய ஜல்லி மேலே கூட படுத்து கூட தூங்கலாம். அதே தனியாக ஒரு ரெண்டு ஜல்லி, நாலு ஜல்லி மேலே காலை வைங்க, குத்தும். அது மாதிரி தான் ஒரு கல்லை தூக்கி கடலில் போடுங்க, முழுகிறோம். அதே அவ்வளோ பெரிய கப்பல் ஏன் மிதக்குது? இதுதான் சயின்ஸு. இந்த சயின்ஸை தான், இது ஒரு மூடத்தனமா, இது ஒரு பக்தியா, இது ஒரு சக்தியா, மனுஷன் அதை நம்பிக்கிட்டு தன்னுடைய வாழ்க்கையை அதில் இழந்துக்கிட்டு, வீணாக பணம் செலவழிச்சிக்கிட்டு, மனுஷனுக்கு மனுஷன் செய்கிற உதவியை விட்டுட்டு, இல்லாத ஒரு கடவுளுக்கு ஏகப்பட்ட செலவுகளும் கோடிக்கணக்கான செலவுகளும் பண்ணுறதுனால நம்ம நாடு வளர்ச்சி அடையாது. நம்ம நாடு வளர்ச்சி அடையாது, அப்படியே தான் இருக்கும். இது எங்கள் மனம் புண்படுது. நாங்கள் கடவுள் இல்லைன்னு சொன்னால் உங்கள் மனம் புண்படுதுன்னா, இல்லாத கடவுளையோ மூட நம்பிக்கையிலேயே நீங்களாம் கடைப்பிடிக்கும் போது எங்கள் மனம் புண்படலையா? ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்களுக்கும் தான் கேட்குறேன் இந்த கேள்வி. எங்கள் மனம் புண்படுதே, இதனால் என்ன நாட்டுக்கு நன்மையா? நாடு வளர்ச்சி அடையுமா? அறிவியல் புரியுமா? யோசிங்க, பண்ணுறதெல்லாம் ரைட்டா? சக்தி, அப்படி ஒரு சக்தி இருக்கா? சக்தி இருந்தால் எதுக்கு உழைக்கணும்? அந்த சக்திகிட்டே கேட்டு எல்லாம் வரவழைச்சிக்கலாமே. இப்போ கடவுளுக்கு சக்தி இருக்குன்னா கூரையை பிச்சுக்கிட்டு எனக்கு கொட்டுனா கொட்டணும், பணத்தை கொட்டுனா கொட்டணும். அப்போ கடவுளுக்கு சக்தி இருக்குன்னா மந்திரம் இதெல்லாம் சக்தி உண்மை அப்படின்னா, ஒரு விவசாயி ஒரு வெள்ளாமையை விளை வைக்கிறதுக்கு 3 மாதத்துக்கு வெயிட் பண்ணணும். சக்திகளையே வரவழிச்சிடலாமே. அப்போ கடவுள் இல்லை சொல்கிறவங்களும் அதே வேதனை தான், அதே கஷ்டம்தான், அதே துன்பம் தான் படுறாங்க. கடவுள் இருக்குன்னு சொல்கிறவங்களும் அதே வேதனை தான், அதே துன்பம் தான், அதே தான் படுறாங்க. யோசிச்சு பாருங்கள், கடவுள் இருக்குன்னு சொல்கிறவங்க மட்டும் 1000 வருஷம் கூட வாழ்கிறீங்களா? இல்லை கடவுள் இல்லைன்னு சொல்கிறேன் சீக்கிரமாக செத்து போகிறானா? ரெண்டு பேர்த்துக்கும் ஒரே குழி தான், ரெண்டு பேர்த்துக்குமே அதே நிலைமை தான். அவங்களுக்கும் வியாதி வருது, உங்களுக்கும் வியாதி வருது. கடவுள் இல்லைன்னு சொல்கிறவனுக்கும் வியாதி வருது, கடவுள் இருக்குன்னு சொல்கிறவனுக்கும் வியாதி வருது. அப்போ நான் கடவுள் இருக்குன்னு சொல்கிறேன், எனக்கு நான் வியாதியே இல்லாமல் இருக்குன்னு யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா? யோசிச்சு பாருங்கள், எங்கள் மனம் புண்படலை? இப்படி அறியாமையில் வாழ்கிறீங்களே, இப்படி மூடநம்பிக்கையில் முழுகி போகிறீங்களேன்னு நாங்கள் வருத்தம் தான் படுறோம். நாங்கள் வருத்தப்படுறோம். படித்த இளைஞர்கள், இன்ஜினியர்கள், செவிலியர்கள், மருத்துவர்கள், இன்னும் நிறைய படிப்புலாம் இருக்குது. எம்பிசி, பிகாம், பிஇ, நிறைய படிப்பு இருக்குது. இப்போ இவ்வளோ கல்வி கற்றும் நீங்கள் அந்த மூட நம்பிக்கையில் முழுகும்போது தான் அது ஒரு சிலை, அது நம்மளால் உருவாக்கப்பட்டது, நாம் தான் அது கண்ணு காது மூக்கு உருவாக்கணும், அதை போய் வழிபடுறோன்னு அதை சிந்திக்காமல் நீங்கள் வழிபடுறீங்களே, அப்போ எங்கள் மனம் புண்படுதுங்க. ரொம்ப வேதனைப்படுறோம்.